வெல்கம் டு நிசா கிச்சன். இன்னைக்கு உங்களுக்கு வந்து வல்லாரக்கீரையில் வந்து நான் தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த காம்பு வந்து நீட்டாக இருக்கணும், இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டிலே வளர்ந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பாருங்க. இது வந்து கால்சியம், விட்டமின் ஏ, சி எல்லாமே அடங்கியிருக்கு இதில். இதில் நம்ம வந்து அரைக்க போகிறோம் மிக்சி ஜாரில். இதை வந்து சட்னி செய்யலாம். இது வந்து மெயினாக வந்து ஞாபக சக்திக்கு நல்லது. இது நம்ம வந்து குழந்தைங்களாம் மறந்துட்டாங்கன்னா இதை நம்ம அடிக்கடி இந்த வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இந்த கீரை நம்ம அரைச்சி கொடுத்தா நல்லா ஞாபக சக்தி வரும். பாருங்க, அரைச்சாச்சு. நம்ம இட்லி மாவு வீட்டில் இருந்த மாவில் வந்து நம்ம கலந்துக்கலாம். கலக்கி விடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன். நெய் வேணா நெய் ஊற்றிக்கலாம், உங்களுக்கு எது தேவையோ அது பிடிச்ச மாதிரி நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க தோசையில். பாருங்க, தோசை முறுமுறுன்னு ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட தேவையில்லை. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்க, வல்லாரக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.